ஹே, அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். டுடே அகெயின் ஒரு ஃபுட் ப்ளாக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் மைதா வடை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு கப் மைதா யூஸ் பண்ணுறேன். ஒரு கப் மைதாவுக்கு ஹாஃப் கப் தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிரும் மைதாவும் வந்து சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஜிஞ்சர் ஆட் பண்ண போகிறேன். எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து வடையில் வந்து சாப்பிடும்போது தெரியாது. இப்போ க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறேன். இதோட சேர்ந்து நான் வந்து கொரியாண்டர் லீவ்ஸையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நான் ஃபைனாக வந்து 2 லார்ஜ் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வடையோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ வந்து எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து நான் ஸ்பைசினஸ்க்கு பெப்பர் க்ரஷ்ட் ஆட் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு தேவை. உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டில் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவும் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். இப்போது நான் இதை வாட்டரை ஊற்றி வடையோட கன்சிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வடை வரணுன்றதுக்காக. ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டான வடை இல்லை. ஸோ அதனால் நான் அப்படி ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டாக இந்த மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணும், ரொம்ப வாட்டரும் இருக்கக்கூடாது. இப்போ நான் பேனை ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றி இதில் ஒரு வடையாக நான் வந்து இந்த கரண்டி அளவுக்கு நான் போடுறேன். அவ்வளோதாங்க. மெதுவாக வந்து ஒன்று ஒன்றா போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அன்ஷேப் தான், அன்ஷேப் ஃபார்மில் தான் ஃபார்ம் ஆயிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒட்டி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கரண்டியால் நீங்கள் அதை எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஐஸ். ஒரு இன்ஸ்டண்ட்டான மைதாவில் வடை எப்படி செய்யறது பார்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.